ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஒரு அணிகிட்டேருந்து ஒரு வீரரை வாங்கியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐபிஎல் அணிகள்லாம் வந்து அணியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி எழுத்துக்கு முன்னாடியும் சரி எழுத்துக்கு பின்னாடியும் சரி ட்ரேட் முறைப்படி மற்ற அணிகள்டேருந்து வீரர்களை வாங்கிட்டு இருக்காங்க. அதன்படி ஏற்கனவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிலேருந்து ஷிகர் தவானை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானது வாங்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலேருந்து மூணு வீரர்களை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிகாக் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியானது மும்பை இந்தியன்ஸ் அணிகிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஏலத்தில் நிறைய அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இளம் வீரர்களை வந்து ஏலத்தில் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணியானது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகிட்டேருந்து ஜெயந்த் யாதவ் இவங்களை வந்து வாங்கியிருக்காங்க. ஜெயந்த் யாதவ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர், பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்திலுமே வந்து கை கொடுப்பாங்க. ஸோ அணியை வலுப்படுத்தணும், கண்டிப்பாக வந்து வரக்கூடிய ஐபிஎல் மேட்ச்சில் ஜெயிக்கணும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஜெயந்த் யாதவை வந்து வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா 24 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ ஜெயந்த் யாதவையும் புதுசாக வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியானது வாங்கியிருக்காங்க. இந்த விஷயம் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.